So hello friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா YouTubeல எப்படி வந்து ஒரு வீடியோவை ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணனும். So அதான் friends இந்த வீடியோல பார்க்க போறோம். So skip பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். So வாங்க friends இப்போ வீடியோக்குள்ள போலாம். So இப்போ வந்து ஒரு வீடியோவை எப்படி வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணனும் அத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். So first வந்து YouTubeல வந்து போய்க்கோங்க. YouTube போனோடனே இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து அப்லோட வீடியோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோன்னே அது வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து ஓடும். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தால் நவ டேஸ் வந்து இப்போலாம் வந்து ப்ரிவியூ வந்து ஓட மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து இந்தமாதிரி சின்ன வீடியோ வந்து ப்ரிவியூ ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து கொடுக்க சொல்லுவாங்க, அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன், அடுத்து வந்து விசிபிலிட்டி, அடுத்து வந்து லொக்கேஷன், அடுத்து வந்து பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலில் நீங்கள் வந்து என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட ப்ராப்பரான டைட்டில் வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து டைட்டில் கொடுக்காமல் அப்படியே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைட்டில் வந்து காமிக்காமலாம் இருக்காது. நீங்கள் வந்து எந்த தேதியில் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த தேதியை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட்டிலாக வந்து செட் பண்ணிக்கும். ஆனால் என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ப்ராப்பரான டைட்டில் ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அது வந்து வியூஸ் போகும். ஸோ இப்போ வந்து நான் இந்தமாரி ஒன் டே லேட்டர் நிக் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனுமே வந்து நீங்கள் போட்டிருக்க வீடியோவுக்கு ரிலேட்டடாக வந்து கொடுங்க. சம்மந்தமே இல்லாமல் தான் கொடுக்காதீங்க, ரிலேட்டடாக வந்து கொடுங்க. நான் இப்போ வந்து அதே வந்து டைப் பண்ணிக்கிறேன், ஒன் ஹவர் லேட்டர் நிக் அப்படின்னு வந்து நான் அதே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து 100 வேர்ட்ஸ் வரைக்கும் டைப் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் வந்து 5000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கீழே விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா நார்மலாக உங்களோட வீடியோ வந்து உடனே வந்து அப்லோட் ஆகிடும். அப்படிலாம் செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து உங்களுக்கு ப்ரீமியராக வந்து அப்லோட் ஆகும். அடுத்தது வந்து அன்லிஸ்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து யாருக்குமே வந்து காமிக்காது பப்ளிக்காக. நீங்கள் வந்து அந்த வீடியோ லிங்க்கை வந்து யாருக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டுமே வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களால் இந்த வீடியோ வந்து அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து அன்லிஸ்டட். அடுத்து வந்து ப்ரைவேட் அப்படின்னா யாராலையுமே வந்து பார்க்க முடியாது, நீங்கள் வந்து லிங்க் கூட ஷேர் பண்ண முடியாது. ப்ரைவேட் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட். அடுத்து வந்து ஷெடியூல் அப்படின்னு வந்து காமிக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் வேறு தேதியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிற மாதிரி ஷெடியூல் பண்ணோம்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம் டேட்லாம் வந்து காமிக்கும். ஸோ காமிக்கும், நீங்கள் வந்து அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற டேட்டில் ப்ரீமியராக வந்து அப்லோட் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இதுவும் ஜஸ்ட் நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கே லொக்கேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு, இதை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மேபி வந்து ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் வந்து காமிக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இங்கே பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட் நேமை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்ன அப்படின்னா இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஏதாவது வந்து ஒரு கிட்ஸ் வீடியோ அப்படின்னா கார்ட்டூன் வீடியோ இல்லை ஏதோ ஒரு கேம் பிளே வீடியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இல்லைப்பா இது வந்து கிட்ஸுக்கான வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு டெக்னாலஜி வீடியோ இல்லைனா குக்கிங் வீடியோ இல்லைனா வந்து இதை மேஷ் ஆஃப் ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுங்க. அடுத்து வந்து இங்கே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அட்வான்ஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கும், இதில் வந்து எஸ் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து
அடுத்து வந்து இங்கே இந்த மாதிரி அப்லோட வீடியோ அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உடனே வந்து அப்லோட் ஆகிடும். இது வந்து வீடியோ லென்த்து பொறுத்து தான். நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் அண்ட் வந்து அந்த வீடியோட என்ன சொல்லலாம் அந்த சைஸ் அதாவது அந்த ஜிபியை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் ஆகும். இல்லைப்பா ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணோம். இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஒழுங்கான டைட்டில் வந்து கொடுங்க, அதே மாதிரி உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க. அண்ட் வந்து நீங்கள் விசிபிலிட்டி வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து லொக்கேஷன் வந்து ஆப்ஷனல் தான், அதை வந்து நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறமா பிளேலிஸ்ட் வந்து கரெக்டான பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு இங்கே வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கிளக்க ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பகல் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.